Do subscribe to. Please do subscribe. People do come and subscribe. தோட்டக்கார சிவாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லு. பக்கத்து பொண்ணு அதான பார்த்த எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்க. ஏனா இப்படி இருக்க? நீ எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்ப வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள ஒரு 50 ரூபா விடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. ஓட்டர் கூட தராது வருங்க. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா அவளுக்காக தான் குடிக்கிற. உன் கையால அந்த ஆப்பத்தை போட அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால ஊத்த. ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணு வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு சாப்பிட்டு போறான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள். வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க வேணாங்கிற அவன் இந்த அம்சா கையால ஆபத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பாத்தல. சரி சரி அலையறவன் பின்னாலே போ. என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு சாப்பிட்டு போறேன். யோ இரியா ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஐயோ ஏனேனா எப்பதான் இந்த குடிய விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்த வச்சு விட்டு சொல்றமா நாளை நிலந்து விட்டுறேன். அது என்ன நாளை? இன்னைக்கு எல்லா குடியார பயில்கள நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அநாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி மூணு பேரும் வந்து என்ன என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா. அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாக்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசிங்கத்தனவங்க நடந்துகிட்டு இருந்த ராத்திரிக்கு நடக்கிறத வேற. நான் தான் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமானே. ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் 2 இல்லை ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் 11. அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க. நல்லா சொல்லு அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொண்ட? அவன் துண்ட போட்டு தாண்டுவான். நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா உங்க ஆத்தா மேல சத்தியம்மா இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஹலோ பரம்புவா தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடுற. ஓகே சரி சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்களா. நாம எங்க போலாம்? நீ சொன்ன நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். ஹலோ ஹலோ பரம்புவா நான் தான் பிரகாஷ் பேசுறேன்.
உன்னை பொறுப்பிட்டு வரச்சோன்னு வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற. அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணா. புரிஞ்சதா? சரிப்பா. யாரா அவன் சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராத அப்புறம் வாங்குறான், அப்ப வராத இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறா அவசர போலீஸ் நூறு. ஹலோ. ஹலோ போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ் ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி, தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? என்ன கைய? நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கய்யா. இங்க யார கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது? நானும் மாட்டிக்க போறேன். அந்த மூணு தடி பேட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம், என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திர கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ண மிளகா புடிய தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவும் தப்பிச்சு ஓடிடுவோங்க. உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்கா மலையன் குடுக்கற அவன் வயசை கலக்கறேன். ஷர்மிலே அவுனா கர்ஜா உன்னா, அவுனா கர்ஜா உன்னா. ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவாங்க? நான் எங்க சார் ஓடன, வீட்டை விட்டு ஓடன. இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பூமியோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல இருக்கு. இல்ல நான் இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்படா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட கட்டி பொட்டிக்குள்ள பெட்டி கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் சார், அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேர் அறிவு கேட்டல. அண்ணன் தம்பி மூணு பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றா? என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குர்கா. அந்தாள் என்ன சார் செஞ்சுக்கிட்டுனா?
அப்படின்னு தமிழ் பொண்ணுகிட்டே ஹிந்தியில டுயல் பண்றான் சார். அதே நம்ம ரெண்டு டுயல் கனால் பாக்குறான் சார். இப்போ உங்க கிட்ட பட்டா பெற்றான் சார். काम खत्म हो गया सब। ना भक्ति வச்சுக்கோ கார்ல கீ வச்சிருக்கேன் குஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சே நான் வேற கார்ல போய்க்கிறேன் வா கேட்ட திறந்து விட திறக்கிற சாப் தட்டி சுட்டதடா கை விட்டதடா பாபு கைய வச்சா அது ராங்கா போதில்ல பாபு கைய வச்சா அது என்னடா எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற அது ஒண்ணு இல்லைங்க உங்க அண்ணன் இப்பதான் போனாரு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு நான் அங்க எங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவேன் பாருங்க அதனாலதான் கார் மேலயே நின்னுட்டேன் நீங்க போங்க இந்த கார்லயே வர சொன்னாரு இதே கார்ல தான் வர சொன்னாரு அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு வாடா போலாம் வா 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 போங்க போங்க சீக்கிரம் போங்க லேட் ஆயிரும் போங்க லேட் ஆயிரும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணித்தலை மனத்திலே வளப்பவன் நான் 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 அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை இறைவா ஊத்துறேன் அண்ணன் தண்ணியாக ரத்தம் கூட இப்படி போனல் வழியா ஊத்த வச்சுட்டியப்பா இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம் வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்ன அங்கிள் பாயா இல்ல வாய்க்கால அம்மா கம்ம அடிக்குது அங்கிள் உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன் என்னடா விளையாடுற விளையாடுற அங்கிள் இது இவங்களுக்கு அன்னைக்கு என்னடா ஊருகா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் கால உடச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க நாளைக்கு என்ன ஆகுமோ நமச்சி வாயா இது ஆயிடக்கூடாதுன்னா திருஷ்டி சுத்த போறேன் சோதனை மேல் சோதனை சோதுமடா சாமி கல்லடிக்கு தப்பலாம் முள்ளடிக்கு தப்பலாம் கண்ணடிக்கு தப்ப முடியாதே போட்டா நீங்க போட சொன்னீங்க போட்ட